வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் வந்து இப்போது என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்ட்ருக்கிறேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து பாடத்துக்கு ஆர்வம் இருக்கும் நிறைய பேர் வந்து கிளாஸுக்கெல்லாம் போவாங்க கர்நாடக சங்கீதம் கற்றுப்பாங்க சில பேர் கற்றுக்க மாட்டாங்க நான் வந்து கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன் பட் நான் வந்து அப்பா பாடுறது கேட்டு பாலு அங்கிள் சாங்ஸ் ஏசுதாசங்கல் சாங்ஸ்லாம் கேட்டு கேட்டு தான் நான் கேள்வி ஞானத்தில் தான் பாடுறேன் ஸோ நிறைய பேர் என்ன மாதிரி கேள்வி ஞானத்தில் பாடுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இப்போது இந்த ஃபீல்ட் வந்து பாடிக்கிட்டு இப்படி இருக்கேன் நான் வந்து அப்பா அளவுக்கு சாதனைலாம் நான் செய்யலை பட் ஆனாலும் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியுன்றதுனால அதை வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் நான் ஸோ ஒரு சிங்கர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சொல்லுவாங்க ஐஸ் வாட்டர் குடிக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரிலங்க எனக்கு அதெல்லாம் தெரில நான் நல்லா ஐஸ் வாட்டர் குடிப்பேன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் தயிர் சாப்பிட்ருக்கேன் குளிர்ச்சியாக எல்லா பொருளும் சாப்பிட்ருக்கான் பட் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்டும் பண்ணல பட் நான் யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்திங்களா ஏதாவது செஞ்சணும் அப்படின்னு சொல்லலை அப்படி நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்படியும் இருக்க முடியும் ஸோ உங்களை நீங்களே வந்து எக்யூப் பண்ணிங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் ரொம்ப முக்கியம் ஒரு சிங்கருக்கு ஸோ அதுதான் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லாங் சாங்ஸ் இந்த மாதிரி லாங் வரிகள் பாடும்போது உங்களுக்கு ப்ரீதிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காதலும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்னா இது வந்து ஒரே வரி ஸோ ஒரு மூச்சில் பாடும்போது சில பேருக்கு வந்து வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சஸ்டெயின் நோட் அதாவது எப்படின்னா இப்போ வந்து மியூசிக் கற்றுக்கிட்டவங்க வந்து சாப் ரீகாமா பதனிசா அதெல்லாம் தெரியும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணுங்கள் ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ நான் கொஞ்சமாக தான் சஸ்டெயின் பண்ணேன் என்னென்னா இன்றைக்கி வந்து காதில் இருக்கும் எனக்கு சங்கூதரி மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின் நோட்டு வந்து லாங்காக எவ்வளோ நேரம் ஸோ அது சம்டைம்ஸ் நான் வந்து அந்த மூச்சு விடுற மாதிரி இருக்கும் இல்லை அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணி சஸ்டெயின் பண்ணி நீங்கள் நாள் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட சஸ்டெயின் நோட் வந்து லாங் ஆகிட்டே இருக்கும் லெங்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ டென் செகண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் டைமர் கூட வச்சு பண்ணலாம் டென் செகண்ட் ஆகும் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பார்த்தீங்கன்னா டென்னில் டுவெல் கூட வரும் ஹே பரவாயில்ல யார் அப்படி ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து அந்த டியூரேஷன் லெங்கன் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்களோட லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ வந்து வெண்ணிலாவும் லாபம் பொன்னியின் அதே கண்ணியின் துணை இன்றி என்ன சோகம் இங்கு வாடக்கும் பெண்மையின் சோகம் அன்றி சந்தனம் சங்க தமிழும் பொங்கிடும் சிந்தி வரும் பொங்கும் அப்படி பாடலாம் அருகில் அப்படி போகும் ஃபுல்லாக பாலுக்கள் பண்ண மாதிரி நீங்களும் பண்ண முடியும் ஸோ இது வந்து என்னுடைய ஒரு டிப் வேற என்ன ஒன்று டிப்ஸ்லாம் வேற ஏதாவது டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ இந்த டிப் வச்சு முத நீங்கள் ஆரம்பிங்க ஓகே தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய்